வேண்டியதானே சார் லைஃப்னா எப்பயுமே ஒரு ரிஸ்க் எடுக்கணும் சார் நீ ரிஸ்க் எடுக்கறதுக்கு ஏன் பஸ் தான் கிடைச்சதா கண்டக்டர் திட்டாதீங்க இன்னைக்கு என் பிறந்த நாள் அதுக்காக நீ எப்படி வேணாலும் ஏறுவியா போயா ரெண்டு மணி டிக்கெட் கொடுப்பா ஹலோ பிரதர் டிக்கெட் எடுக்காதீங்க ஏன் ஏன் என்னாச்சு உனக்கு இன்னைக்கு என் பிறந்த நாளுங்கிறதுனால உங்களுடைய சாதாரண பயணத்தை நான் உல்லாச பயணமா மாத்த போறேன் புரியலையே உங்க எல்லாருக்கும் நானே டிக்கெட் எடுக்கிறேன் நான் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் டிக்கெட் வாங்கிங்க காசை கொடுத்துருங்க நீ சிட்டிசன் தேங்க் யூ ஓகே நல்ல மனசுல இருக்காரு பா தாங்க மொத்தமா வச்சுக்கிட்டு எல்லா டிக்கெட்டையும் கொடுங்க தம்பி நீயே தலைய எண்ணி டிக்கெட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்துரு ஏப்பா உங்க எல்லாருக்கும் தங்க தம்பி டிக்கெட் எடுத்திருக்கல ஜாலியா தம்பியை பார்த்து ஹாப்பி பர்த்டே பாட வேண்டியதானே என்ன கேட்டா அம்மா டிக்கெட் எடுக்கல என்ன பண்ணுவீங்க 500 ரூபாய் ஃபைன் ஓ ஓகே கட்டலினா 6 மாசம் ஜெயில் டிக்கெட் எடையில ஃபைன் கட்டி டிக்கெட் எடியா காசு குடுக்குறா டிக்கெட் குடியா 40 டிக்கெட் ஒன்னு கொடுப்பா வெயிட் யோ டிக்கெட் குடுத்துறியா 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய் டிக்கெட் 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய் டிக்கெட் 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் கட்டலனா 6 மாசம் ஜெயில் 500 ரூபாய் ஃபைன் 2 ரூபாய் டிக்கெட் நீ சரியான ஒண்ணா நம்பர் ஃபிராடா இருக்கயா டேய் நீ பேசாத எடுத்த டிக்கெட் காசு வாங்குற நீ நல்லவன் எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து விக்கிற நான் கெட்டவனா நீ ரொம்ப பேசுற உனக்கு மட்டும் 4 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய் 4 ரூபாய் டிக்கெட் 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் உனக்கு மட்டும் ஃப்ரீ 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய் 4 ரூபாய் டிக்கெட் 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் எனக்குமா ஓ கண்டக்டரா சாரி கொஞ்சம் லேட் ஆச்சுனா 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் 500 ரூபாய் ஃபைன் 6 மாசம் ஜெயில் என்ன நடக்குதுங்க ஏரியால சின்ன ஃபங்க்ஷன் அதனால தான் இந்த கலெக்ஷன் குழப்பமா இருக்கே இது எப்படியோ எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துக்க வாங்க பா இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பஸ்ல பிளாக் டிக்கெட் வித்த முதல் நீ தான்டா என்ன திரு ஏரியா மாதிரி வந்த மாதிரி பாத்துட்டு இருக்க கரெக்டா தான் வந்திருக்க போஸ்டர் ரெடியா
அதெல்லாம் இருக்கட்டும், மத்த வேலை முடிஞ்சதா? எல்லா வேலையும் பக்கம் முடிச்சாச்சுப்பா. ஏன்டா அப்படி யாரு நடிக்கிறான்? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள முதல் போஸ்டர் விட்ட சொல்றாரு, நம்ம ஊம தர. ஆமா பெரிய ஜாக்சன் தர. ஆடா ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிருக்கும் போதே இவ்வளவு ரகல என்ன பேசினா? ஒட்டா மாப்பிள டபுள் சீட் போட்டுருக்கணா? ஒட்டா மாப்பிள. ஏய் சிறு வளர்மதிக்கு தாவணி தான்டா அழகு. வளர்மதி வளர்ந்ததே தெரியல முக்கிய மச்சான். சூப்பரா இருக்கடா போஸ்டர், நல்லா இருக்குல்ல. ஏய் படுத்து வளர்மதி விட்டு வாசல ஓட்டணும் வாடா. இன்று வயதுக்கு வந்த வளர்மதி மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம். இப்படிக்கு ஃபைவ் ஸ்டார் குரூப், ஃபைவ் ஸ்டார் குரூப். திரு திருவென முழிக்க முழிக்க கல கலவென குலுங்கி சிரிக்க திரு முழிக்க அவ சிரிக்க திரு முழிக்க அவ சிரிக்க அதாரமா பூ இன்று பூத்ததாம் நம்பர் வீட்டுக்குள் பசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததா? தாய் மாம யாரு குடிசை கட்டு அந்த தங்கத்தை பாழ்த்தி போஸ்டர் போட்டு ஒண்ணு ஒன்னா பெண் கொஞ்சம் கேளு கோழி கொஞ்சம் கோழி ஆயாச்சு குஷியா கூட்டாடுங்க சேவல் கூட்டங்க மீட்டிங் போடுங்க சேர்ந்து கொண்டாடுங்க நீங்க வயசில் கெஞ்சலீலையும் நினைக்கணும் காலங்கள் போயாச்சு கலை சொல்லாயாச்சு கண்ணால் பார்த்தால் கற்பா போகும் என் இந்த வீண் பேச்சுடா திருவிளையாடல் செய்வேனடா அரரமா தேதி எங்கும் வாசனை வருது எந்த பூ இன்று பூத்ததோ ஏழாம் நம்பர் வீட்டுக்குள் வசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததோ தாய் மாம யாரு குடிசை கட்டு அந்த தங்கத்தை பாழ்த்தி போஸ்டர் போட்டு ஒண்ணு பொண்ணா நின்னேன் கொஞ்சம் கேளு கேட்டா கோழி கொஞ்சம் கோழி ஆயாச்சு குஷியா கூத்தாடுங்க சேவல் கூட்டங்க மீட்டிங் போடுங்க சேர்ந்து கொண்டாடுங்க
திருவாசிகளே, நமது ஆழ்நாள்களை சார்ந்த வளர்மதி அவர்கள் வயதுக்கு வந்ததை முன்னிட்டு வான்கோழி பிரியாணி வழங்கப்பட இருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு முன்னால் பழைய பைசார் குழுக்களுடைய தலைவர் அங்குசாமி அவர்களும் அவரது தம்பி பங்குசாமி அவர்களது முன்னிலையில் இன்றைய பைசார் குழுக்களுடைய அருமை தலைவர் திரு அவர்கள் வான்கோழி பிரியாணியை கிளவிக்கு வழங்குவார். எல்லாம் கேட்டுட்டுங்க. எங்க காலத்துல இருந்தாருங்களே படுபாவீங்க, ஒரு ஃபங்க்ஷன் உண்டா இல்ல போஸ்டர் உண்டா ஒண்ணுமே இல்லப்பா, வரி வாங்க திம்பாங்க போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பாக்கும்போது சந்தோஷமா இருக்குப்பா. உங்க ஃபைவ் ஸ்டார் குரூப் நன்றியே சொல்லுங்க நண்பர்களே. என்ன திரு, பிரியாணி மட்டும்தானா, குவார்டர் கீட்டர் எதுவும் இல்லையாப்பா? விடுங்கண்ணே, எனக்கும் ஆசைதான், ஆனா பினான்ஸ் ப்ராப்ளம். இந்த அடுத்த வாரம் நம்ம சரஸ்வதி வயசுக்குற மாதிரி இருக்கு, அப்ப பாத்து பண்ணிடுவோம். நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. ஆட்டோல வர்றாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல, 20 வருஷமா இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது எப்பதான் முடியும், யாருக்கு தெரியும்? ஏய் திரு, எதுக்குடா எங்க ஏரியா பொண்ணு வயசுக்கு வந்ததை போஸ்ட் அடிச்சு ஓட்டுனா? டேய், நியாயமா உங்க ஏரியா பொண்ணு வயசுக்கு வந்தா நீங்க தான்டா போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். கடமையச்சியை தவறிட்டீங்க, அதனால திரு அடிச்சு ஒட்டினா பஸ்ல பிளாஸ்டிக் அடி வித்து ஒட்டக்கூடாது. நீங்க மட்டும் எங்க ஏரியாக்குள்ள வந்து ஃபிகர் சைட் அடிக்கலாம், நாங்க ஏன்டா உங்க ஏரியா பொண்ணுக்கு போஸ்டர் ஒட்டக்கூடாது? ஒட்டக்கூடாதுரா, ஒட்டுவோண்டா முடிஞ்சா வெட்டுவோண்டா. போ வெட்டா பாக்கலாம். ரொம்ப காணோம். ஓ காட், ஹலோ ஹலோ, எஸ் கம் இன். பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த சி வட மெசேஜ் எடுத்து படி. நான் ரொம்ப நல்லவன், அடிச்சா தாங்க மாட்டேன், பப்ளிக்ல அடிச்சு அசிங்கப்படுத்தாத, பேசிக்கா நான் ஒரு அனாத. இப்படிக்கு டைகர் குமார் என்ன மச்சம் பண்ற மிக்சிங் அட்ரா. நான் அடிக்கலீங்க, கல்லால அடிச்சது யாரு? இந்த கலாட்டாக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் சொல்றேன். எது
சத்தியமா நம்புங்க சார், அவன் அட்ரஸே எனக்கு தெரியும்னு சொல்றேன். சொல்லுங்க. யோ, நம்பர் 16 தானயா? 16 தாங்க. என்ன சார், அவன் அட்ரஸ கேட்ட உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க? அவன் என் பையன் தான் சார். சத்தியமா என் பையன் தான்யா. உள்ளார சோத்தம் அமைக்கிட்டு இருக்கான், சத்தம் இல்லாம போனா கையோட அவன் அமைக்கலாம். யோ வாயா. சத்தம் போடாம போ சொன்னல்ல. தம்பி சாமியாரா. யோ இங்க இருக்கானே பாரியா. அம்மா காணோம். அம்மா இங்க இருக்கேன். வீட்டுக்கு அடங்காதவனா ஊர்ல இருக்கவங்க தான்டா அடக்குவாங்க. நாலு நாள் உள்ளார வச்சாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். கூட்டு போங்க. உங்க அப்பா இது மாதிரி உங்களை உள்ள வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். எப்படி திருந்தி உருட்டு வாழ்க்கையில முன்னேற போறானோ தெரியல. முழிக்கிற மொழிய பாரு, ஆளும் மண்டையும் சட்டையும். என்ன பேரு? போலீஸ் தானே, கண்டுபிடிங்க. எது போஸ்டர்ல தான் பேரு போட்டிருக்கோம்ல, படிச்சு தெரிஞ்சு கொண்டேதானே. உன் பேரு என்னடா? வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரல உங்களுக்கு என்ன? என்னோட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியாடா? ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி மாதிரியாடா பேசுற. நீ என்ன மாதிரியாடா நடந்துக்கிற? இவன் மேல எல்லாம் எப்படி பாசம் வரும்? சும்மா இருடா. கொட்டா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்டா. தயாரா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். கிழிச்ச இவன் எப்படிடா உள்ள வந்தா? அம்மாதான் கூட்டு வந்தாங்க. எதுக்கிட்ட இவனை கூட்டு வந்த? உன்னதான் கேக்குறேன், எதுக்கு அவனை இங்க கூட்டு வந்த? என்ன பேசுறீங்க நீங்க? அவன் நம்ம புள்ள. புள்ளையா? புள்ள வெளிய சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. எப்ப பாரு, ஒரு குட்டிச்சவரு ஒயின் ஷாப், இப்ப போலீஸ் ஸ்டேஷன். கேட்டுக்கடா. ஏற்கனவே எவனோ ஒருத்தனை நம்பி ஒரு 25 லட்சம் ரூபாய் என் நிலத்துல போட்டு அது விற்கவும் முடியாம காசை திரும்ப வசூல் பண்ணவும் முடியாம அல்லாடிட்டு இருக்கேன்டா. 6 மாசமானா பிசினஸ் பண்றாரு. நீங்க ஏமாந்த மாதிரி நான் ஒன்னும் ஏமாற மாட்டேன். ஏமா, நான் என்ன வெளில இருந்து கடன் வாங்கி கொடுக்க சொல்றேன்? பேங்க்ல இருக்கிற 4 லட்சம் ரூபாய்ல இருந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கேக்குறேன். போதும்பா, ஏற்கனவே ஒரு முறை நான் ஏமாந்தது போதும். மிச்ச காசு உங்ககிட்ட கொடுத்துட்டு குடும்பத்தோட தெருவுக்கு வர நான் தயாரா இல்ல. இந்த பாருங்க, யாரையும் நம்பி 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேங்கிறீங்க, பெத்த பிள்ளைய நம்பி 1 லட்சம் ரூபாய் கொடுக்க கூடாதா? முடிவா சொல்றேன்டி, இவனை நம்பி 1 லட்சம் என்ன, 1 ரூபாய் கூட தர முடியாது. தர முடியாதுன்னா நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். என்ன யாரும் கேட்க கூடாது. இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போறேன்.
போ வர ஒரு நிமிஷம் வெளிய போய் எம்புள்ளன் மட்டும் யார்ட்டி சொல்லிக்காத இப்பவே நான் யார்ட்டியும் சொல்லிக்கிறது இல்ல சாப்பிடாம போறாங்க சாப்பிட்டு போ சொல்லுங்க அடைவ ஒருத்தி அவன பார்த்தா காலி வயித்தோட போற மாதிரியே இருக்கு ஃபுல்லா கொட்டிக்கிட்டு முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்கான் அவ்வளவுதான் ஆமாப்பா ஏழு தோசை பா தெரியாதா அம்மா கணக்க நோட்ல போறானே தோசையில போட்டுட்டு இருக்க திரு பண்ணி ஏய் ஊமத்தர பாத்து குடி உங்க அப்பன் தர்மத்துறைக்கனால பதில் சொல்ல முடியாது பாத்துரு எங்க காசு குடுக்க வராம போறேன்னு பயந்துட்டே இருந்தப்பா ஆ தண்ணிய போட்டா இங்கிலீஷ் எல்லாம் வேற என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்க எங்க அப்பாட்ட பிசினஸ் காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்டாரா எங்க அப்பன் பஸ்ஸுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறான் உங்க அப்பா எவ்வளவு பரவாயில்லையப்பா ஏன்டா இந்த அப்பனுங்களாம் பிள்ளைங்களை நம்பவே மாட்டேங்கிறாங்க திரு எல்லா அப்பாவும் காட் ஃபாதர் நினைச்சிட்டு இருக்காங்க பட் எல்லாரும் பேட் ஃபாதர் கரெக்ட் பாஸ் ஹாய் 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 ஐ அம் வேணுகோபால் ஹாய் ஃப்ரம் டைட்டன் பார்க் ஐ சி கிளாட் டு மீட் என்னது கிளவியே காணுமா இல்ல இல்ல உங்களை நான் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓ இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா ஓ எஸ் சார் எப்படி ஏய் குடுக்காதடா இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணு இல்ல இல்ல நோ 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 டைட்டன் பார்க்ல எடுத்து சார் சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் ஓகே ப்ளீஸ் கேரி ஆன் ஓகே சாரி ஓகே சார் எங்க அம்மா எங்க அப்பாட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கறாரா நம்ம அப்பாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்ம மம்மிங்கல டம்மி பண்றாங்க கரெக்ட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம் மேன் கோபால் ஃப்ரம் டைட்டில் நான் சொன்னீங்களே சார் இப்போ இப்போ டோன் மை லிட்டில் பெப்சி ஊத்ரா ஏனா 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 தேங்க் யூ கேரியா என்னாச்சு திரு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சி வாழ்க்கை தான் நம்மள வெறுக்கும் நாம வாழ்க்கையை வெறுக்க கூடாது கரெக்ட் பார் ஐ அம் வேன் கோபால் ஃப்ரம் டைட்டில் பார் யோ மூணு வாட்டி சொல்லிட்டேல்ல இப்போ உனக்கு என்ன வேணும் இஃப் யூ டோன்ட் மை கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா தேங்க் யூ தேங்க் யூ யூ கேரி யாருக்கோ யாருக்கும் நம்ம மேல அக்கறை அப்பா காசு தர மாட்டேங்கிற பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க மச்சி பேங்குக்காரன் யாரு திரு நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு நாம பேங்குக்கு லோன் கொடுப்போம் நீ வேணா பார் நாம எங்கேயோ போக போறோம் முடியாது என்னால நடக்க முடியாது அப்ப ஓடுவியா வேணுகோபா ஃப்ரம் டைடல் பார்க் ஐ அம் பிக்கஸ்ட் ரிக்வெஸ்ட் ஆ நோ 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 ஐ அம் எனக்கு போதை ரொம்ப ஓவர் ஆகி போச்சு ஹோஸ்டல்ல குடிச்சு ஆகாம என்ன பண்ணு ஐ டோன்ட் லைக் வாக்கிங் ஆட்டோ வேணா கூட்டோட்டமா வேணா அது அனாவசியம் அமௌண்ட கொடுத்தீங்கன்னா நானே ஆட்டோ பிடிச்சி போய் சேர்ந்துருவேன் அப்புறம் நீங்களும் ஆட்டோல வர்றீங்க என்ன கேட்ட அமௌண்ட் அப்ப நீ சும்மா தான் வந்தியா எப்பவுமே நான் சும்மா தான் வருவேன் ஏண்டா பந்தையில இருந்து வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க் டைட்டில் பார்க்னு சொன்னியே அதுக்கு என்னடா அர்த்தம் டைட்டை பார்க்ல தூங்கிடுவேன் அப்ப அது கம்ப்யூட்டர் கம்பெனி இல்லையா கம்ப்யூட்டர்னா டேய் பெப்ப பாத்துக்கிட்டு இருக்க போறா அவன பெப்ப என்ன டைட்டை பார்க்ல படுத்துறது கலக்க வரையடா அறிவுல பாதி இருக்கா அவனுக்கு ஏன் வயசு ஆகட்டும் அப்ப தெரியும் அந்த கதையில உங்களுக்கு வேணாம் உன் வயசுல அவன் கலெக்டர் ஆகி காட்டுவான் கிழிச்சா இப்படி குடிச்சிட்டு வந்து அப்பாங்கிற மரியாதை இல்லாம கலெக்டா பண்றீங்க நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற நானும் வாழ்க்கையா ஜெயிச்சு காட்டுவேன் முதல்ல நீ ஒழுங்கா நின்னு காட்டு முடியாது எனக்கு தெரியும் இவனை நம்பி லட்சம் ரூபாய் கொடுன்னு சொன்னியே உன் பேச்சை கேட்டு கொடுத்துருந்தேன்னா அதுவும் இப்படி தண்ணியா போயிருக்கும்
குடுக்காம பேசக்கூடாது. முதல்ல காசு கொடுத்து பாருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உன்ன எங்கடா பாக்குறது? ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? நீங்க காசு கொடுக்காதனால தான் நான் குடிச்சேன். நான் குடிச்சதுனால தான் பைக்க தொலைச்சேன். என்னது பைக்க தொலைச்சிட்டியா? அப்படியா? வெரி குட். ஓகே. ரொம்ப நல்ல காரியம் பண்றான். ஏய் அவர் எவ்வளவு சொல்லியோ கேட்காம என் வலையில நகைய வச்சு வாங்குனதுரா. இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். எங்கடா தொலைச்ச? தொலைக்கலாம் இல்ல. அத வெச்சு தான் குடிச்சிட்டு வந்து நிக்கறேன். நான் போய் சொல்லல. பைக் தொலைஞ்சு தான் போச்சு. என்னடா குடிச்சிட்டு வந்து பெரிய யோக்கிய மாதிரி பேசுற நீ? இப்ப சொல்றேன் டேய், இவன் வண்டியை வித்துட்டு தான் வந்திருக்கான். நான் தான் சொல்றேன்ல பைக் தொலைஞ்சு தான் போச்சுன்னு. எத்தனை வாட்டி கேப்பீங்க? என்னடா சத்தம் போடுற அப்பங்க கிட்ட? தோளுக்கு மேல வளந்த புள்ள கைய நீட்ட வேண்டாம்னு பார்த்தா தப்பி பண்ணிட்டு எழுத்தா பேசுற என்கிட்ட. நீ போடா வெளிய. என்ன பேசுறாங்க? நீ பேசாம இருடி. போடா வெளிய. என்னங்க? ஏன் போனும்? போடா. ஏன் போனும்? ஏன்னா இது ஏன் வீடு? போடா. திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தா வண்டியோட வா, இல்ல வராத. வந்துருச்சு சாமி. சூப்பர் ஃபயர் ஆயிருக்கே. பைக் ஐ எம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். திருக்குமரன் ஃப்ரம் அயனாவரம். நைஸ். உண்மையிலே பெரிய பிரியண்டா இருக்கீங்க. ஒரே நாளில் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐ எம் அப்ரிஷியேட். சாமி மந்திரத்தை இவரு பிள்ளை டான்ஸ் பண்ணுங்க. சரி சாமி, நம்ம டிவி சாம்பியன் நிக்குது. விலைகள் தான் இருக்கு. நல்ல வேலை சாமி, வண்டி கிடைச்சது. யாரோ புண்ணியம் பண்ணவா முகத்தில் முடிச்சிருக்கல். அதான் உங்க பைக் கிடைச்சிருத்தோ. Bye.
கொடி முணுமுணுக்கும் காலையில் உன்னை பார்ப்பதற்கு சூரியன் கிழக்கில் தவம் இருக்கும் யாரடி நீ யாரடி அதிருதே என் ஆரடி ஒரு கார்பன் காடன கண்ணை வைத்து காதலை எழுதிவிட்டாய் அந்த காதலை நானும் வாசிக்கும் முன்னே எங்கு ஓடுகிறாய் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய் சிதறிய இதயத்தை திருடி கொண்டாய் எனக்கு வரமல்லவா மேகமாயங்கு நீயடி நாகமாயங்கு நானடி உன் பார்வை தூரலில் விழுந்தேன் அதனால் காதலும் துடித்ததடி அந்த காதலை நானும் மறுநொடி பார்த்தேன் மரமாய் அசைதடி இன்றோடு அடி இன்றோடு என் கவலை முடிந்தது எனக்குள் எனையே ஒழித்து வைத்தாய் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய் சிதறிய இதயத்தை திருடி கொண்டாய் காதல் என் காதில் சொல்வா காதல் என் காதில் சொல்வா பாக்கவே இல்ல வாட்ஸ் யுவர் நேம் ஊர்மிளா நைஸ் நேம் தேங்க் யூ ஐ அம் சாமிநாதன் வாட் சாமிநாதன் சாமிநாதன் ஓ சாமிநாதன் ஊர்மி உங்க டாடி நிறைய பணம் வச்சிருக்காரா ஹே சம்படி இஸ் வாட்சிங் வேர் வேர் யாரு ஐயோ மனுஷன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே அண்ணே அண்ணனா யார் அது ஊர்மிளா ஊர்மிளா ஊர்மிளாவா டேய் சாமிநாதா உங்க அப்பா சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலாம்னு ஆசைப்பட்டு இருக்காரு நீ போற போக்க பார்த்தா தக்காளி பத்தாம் கிளாஸ் கூட தாண்ட மாட்டே போல இருக்கு டேய் டேய் என்னடா இது அடப்பாவி சாமிக்கு வச்சிருந்த ஊதுபத்தி எடுத்து இப்படி ஆவியாடா பிடிக்கிற இருறா உன்னை அம்மா அம்மா அண்ணா அழகா இருக்கனடா சாமிநாதா அதெல்லாம் அந்த அக்கா மாதிரி இருக்குமா சொல்லுன சொல்ற அந்த அக்காவே தாண்டாம் கொக்கமக்கா டேய் பாடா அண்ணனை ஸ்ட்ரைட்டா காலேஜ்ல சேர்த்துறேன் டேய் இந்த ஸ்கூல்ல அடைச்சு விடுறா கம்முனிரா சொல்லிரவேண்டா டேய் சுமாரா உன்னை கொல்ல போறேன் பாரு போலீஸ் என்ன காப்பாத்துங்க ஹலோ நான் பிள்ளை சிக்னல் இருந்து பேசுறேன் டிஎஸ்பி ஃபைனன்ஸ் சிக்னல் எமக பைக்ல ஓடுதா ஸ்கூல் பையனை கட்டிக்கிட்டு கிண்டி ரூட்ல போயிட்டு இருக்கான் உடனே அவன பிளாக் பண்ணு டேய் போலீஸ் தட்டுறா டேய் நான் கலெக்டர் ஆகணும்னு அப்பா ஆசைப்படுறாரா பாடா உன்னை கலெக்டர் ஆபீஸ்ல ஏறி குடுறேன் ஹாய் அந்த அக்கா உனக்கு காமிச்சதே தப்பா போச்சுடா நீ போலீஸ் கிட்ட மாட்டனடி டேய் ஏன்டா பையனை கடத்துறா சார் கடத்தலா இவன் என் தம்பி சார் இல்ல சார் டேய் சாமிநாதா ஊர்மிளா மேட்டர் அப்பாட்ட சொல்றேன் யாரா ஊர்மிளா சார்
இவாளு சார் இவனுக்கெல்லாம் ஒரு ஆளு அந்த வேகத்துல மண்டை குழம்பிடுச்சு சார் இவன் அண்ணா தான் சார் சொந்த தம்பிய கடத்துறியா ஆளு போச்சு சார் அத ஃபாலோ பண்ணிட்டே இந்த ஸ்கூல்ல ஓட மாட்டீங்களா சார் உனக்கு ஒரு ஆளா இன்னும் செட் ஆகல சார் உன்னை எல்லாம் நம்பி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க பாரு சார் என்னயா உங்க ஆளு லைன்ல இருக்காங்க சார் ஆள் ஆளுக்கு ஒரு ஆளு வச்சிருக்காங்க சார் நான் வரேன் சார் நம்ம கிளம்பு டேய் படம் போட்டு டிடிஎஸ் திரு வந்தா கூட்டுவா நான் உள்ள போறேன் அதுதான் வணக்கம்மா நல்லா இருக்கியா இவன் நம்ம பையன் சூரி உன்னை ரொம்ப நாளா லவ் பண்றானா நான் சொன்னேன் அது கோபுரம் நம்ம எல்லாம் குடிசைங்கன்னு லவ் பண்ணல கிடாதுங்கறான் அதனால அவன லவ் பண்ணிட்டு எங்களை ரிலீஸ் பண்ணு ஒரே டார்ச்சரா இருக்கு என்னமா ஏய் ராஸ்கல் என்ன விளையாடுறீங்களா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னைல இருந்து நீங்க ரெண்டு பேரும் லவ்ருங்க டேய் கைவிடுடா அச்சே உள்ள குண்டே காம கொண்ட கட்டறா கூட்டிட்டு போடா உள்ள போய் வாளை காணு குடிக்குறா கூட்டி போ என்ன மச்சான் கைய பிடிக்கிறீங்க கூச்ச பண்றா டேய் கூட்டி போ போடா போடா கையடி சார் நான் யார் தெரியுமா எம்எல்ஏ மச்சான் எம்எல்ஏ மால் தெரியுமா நான் யார் குரு 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 போய் மாமா சொல்லு குரு சொல்லு குரு தங்கச்சி யாராவது வாளாட்டுங்க அறுத்துடுவேன் நீ வா சொல்லும் நாலு பேர் அடிச்சிட்டா அவன் பெரிய ரவுடியாடா அவளுக்கு ஒரு அண்ணன்டா ஆனா உனக்கு நாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ்டா உயிரை கொடுத்தாவது உன் காதல சேர்த்து வைப்போம் இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்காத மச்சான் மனுஷனாடா அவன் ஒருத்தன் நாலு பேர் அடிக்கிறான் அந்த பொண்ணு வேணாண்டா நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான் எவனோ ஒருத்த அவன் தங்கச்சி கிண்டல் பண்ணதுக்கே அவன் அந்த அடி அடிக்கிறான் ஆமா ஆமா நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னு வை ஆளையே காலி பண்ணிடுவான் அப்படி எல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சியா நான் அவ்வளவுதான் லவ் பண்ணுவேன் அவ ரேஞ்ச் என்ன நம்ம ரேஞ்ச் என்னடா என்னடா பெரிய ரேஞ்ச் பாவக உங்களுக்கு பழுங்க பச்ச கூய புரியல படுத்துக்கிட்டு பாவக்கா பறிக்க முடியுமா குனிஞ்சுக்கிட்டு கொய்யாக்கா பறிக்க முடியாதுங்கறான் கை நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் அந்த பொண்ண லவ் பண்றேன் எதுக்கு மச்சா ரிஸ்க் ஏ நான் முடி பண்ணடா இது நடக்காதடா கண்டிப்பா நடக்கும் சத்தியமா இது முடியாதடா என்னால முடியும்டா அந்த பொண்ணு வாயாலேயே நான் லவ் யூன்னு சொல்ல வச்சு அவ கூடவே வந்து நான் உங்களை மீட் பண்றேன்டா இது பிரியா லவ்வர் ஆஃப் திரு இது டைகர் குமார் ஹாய் குமார் இது யமராஜ் ஹாய் இது சிவா நல்லா பேச முடியுது அது குட்டி ஹாய் ஹாய் குட்டி
சொன்ன மாதிரி லவ் பண்ணிட்டான்டா. எப்படி மச்சான் மடங்கு? ஒருவேளை காலில் விழுந்திருப்பானோ? நீ சொன்னது என் காதுல விழுந்துருச்சு. எப்படி மச்சான் கரெக்ட் பண்ண? யூ சீ ஆக்சுவலி நான் அவளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணத. இரு நானே சொல்றேன். உங்க கிட்ட அவன் எப்படி லவ் சொன்னான்? என்கிட்ட எங்க சொன்னான்? வேற யார்கிட்ட சொன்னான்? வணக்கம். யார் வேணும்? குரு சார் பார்க்கணும். என்ன விஷயம்? அவர் தங்கச்சிய நான் லவ் பண்றேன், அது விஷயமா கொஞ்சம் பேசணும். ஏய் என்னப்பா சொல்ற? அவர் தங்கச்சிய நான் லவ் பண்றேன், அது விஷயமா நான் கொஞ்சம் பேசணும். ஹலோ, அவனை மேல வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். உக்கார். என்ன வெளியில உளறிட்டு இருந்த? உளரல சார், உண்மையதான் சொன்னேன். இது பாரு, இன்னைக்கு என் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சார். டென்ஷன் பண்ணாம வந்த விஷயத்த சொல்லு. என் பேரு தீரு சார், நான் ஐனாவட்ல இருந்து வரேன். உங்க தங்கச்சிய நான் ரொம்ப லவ் பண்றேன் சார். ஹலோ, நான் ஒரு மீட்டிங்ல இருக்க, அப்புறம் பேசுறேன். என்ன சொல்ற? சாரி மச்சான், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், திருப்பி கூப்பிடுறேன். சாரி சார். டேய், என் தங்கச்சி பிரியா உன்ன லவ் பண்றாளா? உங்க தங்கச்சி பேரு பிரியாவா சார்? நான் உங்க தங்கச்சிய பாத்திருக்கேன், அவங்க என்ன பார்த்தது இல்ல சார். நீ என்ன லூசாடா? ஏன் சார்? இல்ல, உன்ன மாதிரி பொடி பசங்க ஒரு பொண்ண காதலிச்சா நேரா அவகிட்ட போய் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தெரியும். நீ நேரா வந்து என்கிட்ட சொல்ற? அது பழசு சார், நான் புதுசா அதை ட்ரை பண்ணலான்னு. எப்படி? இப்ப நான் வந்துட்டு போன விஷயத்த உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுவீங்க, நான் யாரு பார்க்க எப்படி இருப்பேன்னு உங்க தங்கச்சிக்கு தோணும். அதுவே அவங்களுக்கு அடி மனசுல இருந்து காதல் பெருக்கெடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா அமையும் நான் நம்புறேன் சார். அப்புறம் நீங்க வேணா அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா நான் யாருன்னு கேட்பாங்க. இது பாரு, திரும்பவும் சொல்ற, இன்னைக்கு என் பிறந்த நாள், எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உளுந்தடிச்சு ஓடிடு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். ரொம்ப நம்பி வந்திருக்கேன் சார். உனக்கு தானே ரொம்ப அவசியம். சரியான லூசா இருக்கான். என்னங்க கண்ணெடுத்து நீட்டுறீங்க, கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேறான், அவனை போய் லூசுன்றீங்க. என்ன சொன்ன? அட, என்னங்க நீங்க துப்பாக்கி எடுத்து நீட்டுங்க, கொஞ்சம் கூட அசராம நிக்கிறான், அவனை போய் லூசு லூசுன்னு சொல்றீங்க. என்ன என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், நீங்க போய் தோசை சொல்றீங்க? என்ன நீங்க, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரியாதா, அப்புறம் தான் பிசினஸ் எல்லாம். கரெக்ட்டா சொன்னமா. ஹலோ, இல்ல இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ்ட் கால் வந்தது சார். நானா சார் மிஸ்ட் கால்? போன்ல 2 ரூபா தான் இருந்தது, அதான் மிஸ்ட் கால் கொடுத்தேன். புரியல, யார் நீங்க? நான் சார் கால்ல வந்தனே, தங்கச்சி விஷயமா? இது உங்க தங்கச்சி லவ் மேட்டரா சொல்லியிருந்தால சார், அது விஷயமா என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? டேய் வந்தனா கொன்னுடுவே ராஸ்கல், எங்கடா இருக்க இப்ப நீ? டேய் கட் பண்ணு. ஐடி யார் நான் போன்ல? அதான் காலைல வந்தா நான் லவ் பண்றேன் சொல்லிட்டு ஒரு லூஸ் பையன் அவன் தான். ஆமா, ஏன் நம்பர் எப்படி தெரியும் உனக்கு? அவன் தாங்க உங்களோட 8 கோடி ரூபாய் பிசினஸ் பேசணும் சொல்லி வாட்ச்மேன் நம்பர் வாங்கிட்டு போயிருக்கான். அவன் எப்படி நான் இருந்தான்? இப்போ அதுவா முக்கியம்? இல்ல அவன் எப்படி இருப்பான் தெரிஞ்சா
நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன்ல. I'm sorry. டேய் சார் கால வந்தா இல்ல அது டிவி மானிட்டர்ல ரெக்கார்டா இருக்கும் போய் காட்டு. Hi. How are you? You how? Fine. நேத்து உங்கள டிவி மானிட்டர்ல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. முக்கு கழிச்சு நான் முக்கு முக்கா. என்னாச்சு? தேங்க்ஸ்ங்க. லவ் பண்ற பையன் அழகா இருக்கிறத விட ஆம்பளையா இருக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனா நீங்க அழகாவும் இருக்கீங்க. சரஸ்வதி தெரு மூணாவது குறுக்கு சந்து அந்த தெருவுல தான் எனக்கு தெரிஞ்ச போஸ்ட்மேன் பழனி வேலை இருக்காரு சரியா போச்சு போங்க அவர் வீட்டுக்கு எது வீடு தாங்க நாங்க நம்மளாம் ரொம்ப நெருங்கிட்டோம் தெரு ஹோட்டலுக்கு போலாமா பீச்சுக்கு போலாமா ஹோட்டல் போயிட்டு பீச்சுக்கு போலாங்க ஏ அப்பதானங்க சாப்பிட்டு நல்லா தெம்பா ஓடி பிடிச்சு விளாட முடியும் ஆமா ஆமா நீ இதை இங்க எல்லாரையும் தொடணும் பாருங்க அவங்க டபுள் மீனிங்ல பேசுறாங்க வாங்க தெருசா என்னங்க இங்க நிறுத்திட்டீங்க என்னோட ஃப்ரெண்ட் கிரண் எஸ்ஐயா இருக்காங்க வாங்க பாத்துட்டு போலாம் நோ 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 சும்மா வாங்க தெரு சார் ஏய் எங்க பாரம்பரியல யாருமே ஸ்டேஷன் படியே மேச்சது கிடையாது ஏன் கிபி 1978 ல எங்க அப்பாக்கு ஸ்ட்ரைட்டா ஐஜி வேலை கிடைச்சது ஸ்டேஷன் வாசல மிதிக்க கூடாதுங்கற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா அந்த வேலையை வேணான்னு சார் தாத்தா கூட சொன்னாரு தாண்டி தாண்டி போலாமேன்னு ஆனா எங்க அப்பா முடியவே முடியாதுன்றாரு ஐயே ஏங்க சும்மா நோண்டி நோண்டி கேக்குறீங்க ஏ இவன் கிட்ட என்ன பேச்சு தூக்குடி எத ஐயோ அம்மா ஏய் ஐயோ போய் குண்டே உன்ன மோதற பாக்க போதே நான் தெரியுமா இதா நடக்க போதுன்னு ஐயே அப்புறம் என்னாச்சு உள்ள போனா ஸ்டேஷன்ல நமக்கு தெரிஞ்சே சை என்ன திரு சார் இந்த பக்கம் சொல்லி விட்டுறா நானே வந்திருப்பேனேன்னாரு சும்மா லவ் மேட்டர்னா உடனே ரெண்டு ஆள் அம்ச்சு மாலை வாங்கிட்டு சொல்லிட்டாரு எதுக்கு கல்யாணத்தை முடிச்சலாம் தான் அப்ப நான் தான் சொன்னேன் முதல்ல பிசினஸ பாப்போம் கரெக்ட் அப்புறம் மிஸ்ஸஸ பாப்போம் கரெக்ட் கரெக்ட் டேய் நடந்தது என்னவோ அத மட்டும் சொல்லு அக்கா என்னடா அக்கா சட்டை கட்டிடா கட்டற சட்டை ஏய் கவேன கல் லேடிஸ்லாம் இருக்காங்க அப்ப நாங்களையாடா நீங்க லேடிஸ் தெரியலையா ஜாஸ்கர் நில்லுடா நில்லுடா டேய் என்னடா இது விடு விடு பிளாஷ்பேக்ல எவன் முழுசா உண்மையை சொல்லிருக்கான் பிளாஷ்பேக்னா முன்ன பின்ன இருக்கதான செய்யும் ஐ அம் அக்செப்டட் இவ்வளவு அவமானத்துக்கு பிறகு என் நண்பன் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டானே நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா எனக்கு முன்னாடி காலேஜுக்கு வந்துட்டான் பிரியா பிரியா இப்போ உனக்கு என்ன வேணும் அப்ப நீ என்ன லவ் பண்ண மாட்ட மாட்டேன் உண்மையிலேயே உண்மையிலேயே அப்ப ஒரு போன் பண்ணி சொல்லிடு யார்கிட்ட சொல்லணும் எங்க அப்பா கிட்ட சொல்லணும் நான் ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்லணும் நான் உன்னை லவ் பண்றேன் உங்க அண்ணன் கிட்ட சொன்னல்ல நீ என்ன லவ் பண்ணல நீ அப்பா கிட்ட சொல்லிடு அப்படிதானே உங்க அப்பா நம்பர் சொல்லு 93800 62004 ஓகே பிரியா இது உன் நம்பரா ஓகே ஓகே நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம் நீ மெசேஜ் பண்ணிடு பை
இல்ல சிம்ரன், நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி. ஐயோ, உன்கிட்ட கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், பங்களாலனால நாய் கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? என்ன நீயே கட் பண்ணிட்டு நீயே கூப்பிடுற? என்ன பழக்கம் அதெல்லாம்? ஆயிரம் சொல்லு, நான் பிரியாவை தான் லவ் பண்றேன். பிரியாவை நீ லவ் பண்றியா? கொசு தான் ராத்திரிலாம் தூங்க விடாது, தெரியுமில்ல? எங்க அண்ணா கிட்ட சொன்னா டார்டாய்ஸ் கொளுத்திடுவான், தெரியும்ல? நாங்களும் மயங்கற மாதிரி மயங்கி திரும்பவும் எந்திரிச்சு பறப்போம் இல்ல? நீங்க என்னதான் பறந்தாலும் பிரியா உங்களை லவ் பண்ண மாட்டா, தெரியும்ல? ஏய், அவளை நான் என்ன லவ் பண்ண வைக்கிறேன், இது உன் மேல சத்தியம். இவன் மேல ப்ராமிஸா? நானும் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் லவ் பண்ண மாட்டேன். ஏன்? உன் கலர் என்ன, அவ கலர் என்ன? வெள்ளையா இருந்தா வியாதிங்க, வெயிலும் தாங்காது குளிரும் தாங்காது. இதெல்லாம் ஒரு கலரா? மகாபலிபுரத்துல போய் பாருங்க, வெள்ளக்காரங்க எல்லாம் உடம்புல எண்ணெய் தேய்ச்சிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு இருக்காங்க கருப்பாவணும்னு. ஹாய், இன்னைக்கு சண்டே, சண்டே கூட இந்த விட மாட்டியா? காதல் கேதுங்க, சண்டே மண்டே, ஆல் டே லவ்விங் டே, ஐ லவ் யூ. குண்டு, நான் உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன்? எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். என்னங்க எப்பா பாரு, அண்ணா அண்ணி குழந்தைங்கன்னு அவங்களாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, நல்லா பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அண்ணா அதையும் தாண்டி என்ன வேணா செய்வாங்க. என்ன பண்ணுவேன்? உயிரை கொடுப்பாங்க, உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். எங்க எங்க இருந்து குதிச்சு உயிரை கொடு? ஏங்க எப்ப பாரு இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க, உயிரை கொடுக்கறதுனா அது இல்லங்க. பின்ன உயிரை கொடுக்கறதுனா நாளைக்கு நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஒரு உயிரை கொடுப்பேன், அதுதான் பாப்பா. அப்புறம் நீ, நான், பாப்பா, திட்டமிட்ட குடும்பம், செவிட்டாத இன்பம். நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் உனக்கு முன்னாடி நான் மண்டே போட்டேன்னா அந்த பாப்பா உன்னை காப்பாத்தும், அதுதான் உயிரை கொடுத்து காப்பாத்துறதுங்கிறது. இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே? எப்பவும் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், போடா. நீ என்ன லவ் பண்ணுவ? எப்படி சொல்ற? கான்ஃபிடன்ஸ் பிரியா, கான்ஃபிடன்ஸ். யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. நீ என்ன லவ் பண்றதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். எந்த ரிஸ்க் வேணாலும? எந்த ரிஸ்க் வேணாலும். முதல்ல இந்த ரிங் எடுத்துட்டு வா, ஓ நம்பிக்கை என்னன்னு பாப்போம். பிரியா, கொஞ்சம் ஆளா அதிகமா இருக்கும் போல இருக்கு, எடுத்தே ஆகணுமா? அது ஓ இஷ்டம். மோதிரம் கிடைச்சதா இல்லையா மச்சான்? கிடைச்சதா இல்லையா மச்சான் சொல்றா? கிடைக்கல. எனக்கு தெரியும் கிடைக்காதுன்னு. இப்ப தெரியுதா உன் நம்பிக்கை என்னன்னு? சுனாமி பூகம்பம் வருதுங்கிறதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அது மாதிரி ஒரு மோதிரம் கிடைக்கலங்கிறனால காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம ரெண்டு பேரும் சேருவோங்கிறது விதி. என்ன விதி? ஆமா, முதல் முதல்ல உன்னை கோயில பார்த்தப்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் என்னைக்காவது உன்னை பார்ப்பனா நினைச்சேன், அன்னைக்கே பார்த்தேன். திரும்பவும் உன்னை என்னைக்காக பார்த்தனா நீ தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ண. உன் விதி பாரு, மறுபடியும் அன்னைக்கே பார்த்தேன். நான் நினைக்கும் போதெல்லாம் நீ வந்த, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் நினைச்சாதான் காதல், ஒருத்தர் மட்டும் நினைச்சா அது கனவு. கனவு காண்றதை விட்டுட்டு உன் லைஃப பாரு. நீ என்ன வேணா சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுவ எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நீ சொல்ற விதி நம்பிக்கை இதெல்லாம் உண்மைனா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஒன்னால என்ன பார்க்க முடியுமா? முடியும். இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் பாத்துருவேன். அப்படி பார்த்தா நீ சொல்றத நான் நம்புறேன். ஓகே. ஏ பிரியா, அவர் ரொம்ப மோசமான ஆளுடி, நீ எங்க இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். அவன் எங்க தேடினாலும் நான் இருக்கிற இடத்த கண்டே பிடிக்க முடியாது. அப்படி எந்த இடத்துல அடி இருக்க போற? யாருமா அது? கோயம்புத்தூருங்களா? போஸ்ட்மேன் பயணிவேல் வீட்டுக்கு வந்திருக்கா.
அவனா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானே. அதான் அவன் புது அட்ரஸ் தெரியலையா, சாயங்காலம் 5 மணிக்கு தான் ட்ரெயினா, அது வரைக்கும் இருந்துட்டு போறேன்னு சொன்னான். உட்காந்துக்கம்மா. நீ சொல்ற விதி நம்பிக்கை இதெல்லாம் உண்மைனா, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஒன்னால என்ன பார்க்க முடியுமா? எப்படிமா வந்த? ஆட்டோல. ஆட்டோ? கோயம்புத்தூர்ல இருந்து ஆட்டோவா? ஹாஸ்பிடல் போனும், சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. மாமா ப்ளீஸ் மா, இன்னைக்கு ஒரு நாள் அப்பா கூட்டு போமா. டேய் என்னடா, ஒரு முக்கியமான வேலை இருக்குமா? அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, அவன் வரலையாம். அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டு போறதை விட அப்படி என்ன முக்கியமான வேலையா அவனுக்கு? சே, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துக்கிட்டியா? நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடுறோம்மா. நீ இரு, என் சின்ன பையன் இப்ப வந்துருவான். சரி, நாங்களும் சீக்கிரம் வந்துருவோம். ஒருவேளை நாங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நீ கிளம்பு, சரியா? உடனே கிளம்பி ராயப்பட்ட ஜிஹெச்சுக்கு வாங்கம்மா. என்னாச்சு? ஆட்டோ கொஞ்சம் வேகமா போங்க. போறமா.
கண்டு நீ தனிமையில் தவிக்கிறேன், சொந்தமாய் நீ வா பிழைக்கிறேன். வீட்டில் சொந்தம் என்று நீற்று வரை நினைத்தவள் உன் வீட்டில் கூடி வர நினைக்கிறேன். உன்னை காதலித்த கனவே உனக்குள் வந்தே. கண்டிப்பா நடக்கும். சரி, இந்த ரெண்டு வரல ஒன்னு தொடு. என் மேல நம்பிக்கை இல்லையா? ப்ளீஸ் சொல்றல தொடு. உங்க அண்ணன் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டியும் சரி, நீ எனக்கு தான். இது எப்ப எடுத்த? அன்னைக்கே எடுத்துட்டேன். கொஞ்சம் குடும்ப கஷ்டம், அடகு கடையில வச்சிட்டேன். இல்ல பிரியா, நீ என்னைக்கே காதல ஒத்துக்கறியோ அன்னைக்கு குடுக்கலாம்னு வச்சிருந்தேன். நீ ஒத்துப்பேன்னு எனக்கு தெரியும். அத எப்படி சொல்ற? கான்ஃபிடன்ஸ் பிரியா, கான்ஃபிடன்ஸ். எப்படியோ திரு, நீ நினைச்ச மாதிரியே பிரியாவை லவ் பண்ணிட்ட. எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். தெரிஞ்சிருச்சா? இங்க எதுவும் பேச வேண்டாம், வெளியே போய் பேசிக்கலாம். சொல்லு பிரியா, என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகலையே. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எங்க அண்ணன் மேல அந்த பயம் இருக்கணும். இரு, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஹே, ரெண்டு கொர்னட்டோ. ஹாய், என்ன மாங்க காலேஜ்ல மேடம், ஐஸ்கிரீம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்?
நீங்க வேலை பாக்குறியா? இத நான் நம்பணும். ஓ, அங்க அடிச்ச இங்க வலிக்குதா? ஆமா. ஒரு பொண்ண கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்து அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாங்க வேலை வெட்டு இல்லாம ஒரு பொண்ணு பின்னாடி வாழ்க்கை கெடுக்கிற நீங்க ஹீரோவா? ஆமா சார். கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் தான் பொண்ணோட அப்பாவோட இனிஷியல், அதுக்கப்புறம் எங்க இனிஷியல் தான். ஏ கவிதாவை பி கவிதான்னு மாத்துவோம், சி உமாவை டி உமான்னு மாத்துவோம், இனிஷியலே தூக்கி போட வைக்கும் சார். அதான் சார் காதலோட பவர். இப்படி பேசி பேசி பொண்ணுகளை ஏமாத்துக்கடா. யார் சார் ஏமாத்துறது? 22 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கடமை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கூட வாழ்ந்தாலும் நாங்க தான் சார் பாத்துக்கணும். அதான் சார் காதல். மண்ணாங்கட்டி காதலிச்சு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் கஷ்டம் வந்து நடுரோட்ல விட்டு போயிடுவீங்க. அப்ப கூட ஒரு அப்பனோ அண்ணனோ தம்பியோ தாண்டா வரணும். காதல் தடுமாறும், கடமை தடுமாறாது. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது சார். என் பிரியவன் கணேசன் தான் பாத்துக்குவேன். என்ன பண்ணுவ? கப்ப வச்சு பிடிப்பியா சார்? என்ன சார், என்னடா சார், என் தங்கச்சிய கட்டிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? எனக்கு என்ன சார் தகுதி? இல்ல அழகு இல்ல, அறிவு இல்ல, அந்தஸ்து இல்ல, பணம் இல்ல. காதலுக்கு பணம் தேவையில்ல சார், மனசு இருந்தா போதும். பிராக்டிக்கலா பேசுறா ஃபூல். மனசு போதும். மனசு வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா, இல்ல உடம்பு சரியில்ல ஊசி போட முடியுமா? வாழ்றதுக்கு பணம் தாண்டா முக்கியம். என் தங்கச்சி வெளியே சாப்பிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அவ ஒருவேளை சாப்பிடுறதுக்கு நீ 1 மாசம் சம்பாதிக்கணும். நீ எல்லாம் எங்க வேணாலும் படுத்து தூங்குவேன். ஆனா என் தங்கச்சிக்கு ஏசி ரூம் தவிர வேற எங்கேயும் தூங்கி பழக்கம் இல்லை. நீ எல்லாம் வெளியே போனா எந்த கலர் சட்டை போடணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. ஆனா என் தங்கச்சி எந்த கலர் கார்ல போகணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. உன்னால அவளை 1 மணி நேரம் கூட சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அவ சந்தோஷமா இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து
என் தங்கச்சி விட்டு போயிடு. இது நீங்க உங்க தங்கச்சிக்கிட்டே சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டேங்கிறாடா. அப்புறம் நான் மட்டும் இது கேட்கணும்? நான் இத்தனை வருஷமா பாசமா வளர்த்த என் தங்கச்சி என் பேச்ச கேட்காம கையாறுத்துக்கிட்டான். நான் ஒன்னு அடிச்சேன், ஆனா அந்த அவமானத்தை மறந்துட்டு நான் கூப்பிட்ட உடனே நீ வந்தேன். ஏன்னா பொண்ணுங்களை விட பசங்களுக்கு தான் சென்டிமெண்ட் ஜாஸ்தி. அதனாலதான் நான் உன்னை கேட்கிறேன். நான் பிறந்ததுல இருந்து யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட கேட்கிறேன். என் தங்கச்சி விட்டுற, அவதான் என் உலகமே. என் சென்டிமெண்ட புரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சி விட்டுரு பிளீஸ். ஓகே பாஸ், உங்க சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. ஆனா வெறும் சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எது செட்டில்மெண்ட் பாஸ்? செட்டில்மெண்ட் பணம் எவ்வளவு வேணும் சொல்லு. பொருள் உங்களது பாஸ், வெளிய நீங்களே சொல்லுங்க. ஒரு 2 லட்சம். என்னது 2 லட்சமா? காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா? ஏன் குரு சார், காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5:10 ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 6 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னு அவனம்லாம் அசிங்கமா பாப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனை எல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கை வைப்பான். திரும்பி பார்த்தா போலீஸ். கேட்டா ஈவ் டீசிங்ன்பான். அந்த கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா அந்த பொண்ணு, சி பொறுக்கி ராஸ்கல் நாயே, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல அப்படின்னு என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே திட்டும். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு மனசுல உக்காந்து அவ வாயாலியா ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு இனிமே நீ தான் என் உயிர், மத்தவங்க எல்லாம் இன்னும் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பரப்பாடு. கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்கும். தண்ணியா குடிங்க குடிங்க. கேக்குற உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கு, அலையிற எங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். சரி விலை எவ்வளவுன்னு சொல்லு. திரும்பவும் சொல்றேன், பொருள் உங்களது, நீங்களே விலைய சொல்லுங்க. ஒரு 20 லட்சம். திரும்ப 25 லட்சம் ஃபைனல். இந்த 2 நோட்டு கள்ள நோட்டு. ஏய் நாங்கள அச்சடிச்சோம், தெரியாம வந்திருக்கோம். 2 நோட்டு தான கள்ள நோட்டு. இது கள்ள காதலா இருந்தா பரவாயில்ல, நல்ல காதல். அங்கிள் 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? ஆட்டோக்கு. எது? அதெல்லாம் அக்கௌண்ட்ல பேசல, எடுங்க. ஹலோ, மறுபடியும் லவ் கிவ்னு எங்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டியே. இது வரைக்கும் காதலுக்கு மரியாதை, இனிமேல் காசுக்கு மரியாதை. பட்டா சின்ன பென்சில் எழுதி அண்ணன் அசிங்கப்படுத்தாத. இந்த 1000 ரூபீஸ் பென்சில் வாங்க. இந்த 500 ரூபீஸ். இது எதுக்குடா? எப்படியும் தப்பா தான் எழுதுவ, அழிக்கிறதுக்கு ரப்பர் வாங்க. அப்பா அப்பா, அண்ணன் நிறைய பணத்தோட வந்திருக்கான்ப்பா. என்னடா மா, அப்பா ஒரு இடத்த வாங்கி போட்டு விற்க முடியாம அவஸ்தப்படுறாருல, அந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன்.
விலை எவ்வளவு கேட்டு சொல்லுமா? என்னடா சொல்ற? உண்மையதான் சொல்றேன், நம்பிக்கை இல்லைன்னா இதோ பாரு, 25 லட்சம். ஏதா இவ்வளவு பணம் கேக்குறாருல சொல்றா? இது எங்க இருந்து திரும்ப நான் கேளு. இவ்வளவு பணத்தோட வந்தா சந்தோஷப்படணும், இப்படி சந்தேகப்படக்கூடாது. டேய், உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றா, எங்க இருந்து வந்து இவ்வளவு பணம் உனக்கு? சத்தியம் பண்றா பண்றா இல்லங்க, இவன் கண்டிப்பா எங்கயோ திருடிட்டு தான் வந்திருக்கான். நான் திருடல. டேய், சுயமா 1 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப ஏற்படுற வலி என்னன்னு எனக்கு தெரியும்டா. சொல்றா, இவ்வளவு பணம் எப்படி வந்தது சொல்றா? சொல்றாங்கற இல்ல சொல்லிடுப்பா. சொல்றேன், உங்களுக்கே தெரியும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவங்க அண்ணனை கூப்பிட்டு என் தங்கச்சியை மறந்துடு, உனக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னான். காதலா பணமான்னு யோசிச்சு பார்க்கும்போது பணம் தான் முக்கியம் தோணுச்சு, வாங்கிட்டேன். இவ்வளவு நாளா நீ பொறுப்பில்லாத பிள்ளைன்னு தாண்டா நினைச்சேன், இப்பதான் நீ பிள்ளையே இல்லைன்னு தோணுது. ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இப்படி பணத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, நீ உருப்படுவியா? போடா போ, இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து போ, போடா. அம்மா, வாழ்க்கையில பணம் தாமா முக்கியம். அது உனக்குடா, எங்களுக்கு இல்ல. இந்த பணத்தை எல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. இவ்வளவு நாளா அப்பாதான் வெளியே போன்னு சொல்லுவாரு, இப்போ நீயே சொல்லிட்ட. போறேன், முத முதல்ல சொந்த வீட்டுல இருந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன், முடியல. உங்களுக்கு என்னைக்காவது பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. நேர்ல கேட்க கூச்சமா இருந்தா போன் பண்ணுங்க, என் நம்பர் 9884062004. அம்மா ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன். பிரியா, எங்க கிளம்புற? டாக்டர் ஒன்று ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல, திருவு பார்க்க போறேன். பிரியா, பிரியா, நீ இப்ப போனாலும் திருவுன பார்க்க மாட்டான். ஏன் அண்ணி? சொல்லுங்க அண்ணி. சொன்னா தாங்க மாட்டமா, அவன் விரும்புறது ஒண்ணே இல்ல, நம்மகிட்ட இருக்க பணத்தை. என்ன சொல்றீங்க? உன் மேல இருக்க காதல வேணாண்டு அண்ணன்ட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டாமா? அப்படின்னு அண்ணா சொல்ல சொன்னா? இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். முத்துக்கிட்ட சொன்னது உண்மைதான். என்ன வேண்டாம் சொல்லிட்டு திரு பணத்தை வாங்கிட்டு போயிருக்க மாட்டான், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பணம் கொடுத்தவன் நான் சொல்றேன், அண்ணன் பேச்ச நம்ப மாட்டியா? யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். பணம் வாங்குறவன் அவனே சொன்னா அப்ப நம்புவியா? இல்ல பிரியா. ஏ அண்ணன் சொன்னாரே. ஆமா, பேரம் பேசினாரு, எவ்வளவு பணம் வேணா வாங்க, என் தங்கச்சி விட்டு போயிருன்னாரு. வேணவே வேணாம். போகும்போது கூட கடைசியா ஆட்டோக்கு 100 ரூபாய் வச்சுக்கன்னாரு, 10 பைசா வேணான்ட்டேன். அப்ப நீ பணம் வாங்கல தானே? நீ நம்புறியா? அதில்ல திரு. பிரியா, பிரியா, உங்க அண்ணன் சொன்னாங்க ஓகே, ஆனா நீ 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 சந்தேகப்பட்டப்ப அதான் என்னால தங்க முடியல. பிரியா, காதலுங்கிறது மரம் மாதிரி, காசுங்கிறது காத்து மாதிரி, காத்து அடிச்சா மரம் ஆடும். அண்ணா காத்து கூடவே மரம் போயிடும் நினைக்க கூடாது. பிரியா, பிரியா, உங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை அண்ணனுக்கும் சொல்றேன், காசை கொடுத்து காதலை பிரிக்க முடியாது. நீ என்ன நம்புறல? நான் உன்ன நம்புறேன். அண்ணன் நினைச்சாதான் பயமா இருக்கு, நீ எப்படி சமாளிக்க போற? आए नी मैं किन्नुआ था புட்ட ஒன்ன தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்ட. தெரியாம பார்த்து புட்ட ஒன்ன தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்ட. என்ன நடக்க போகுதோ, எங்கு முடிய போகுதோ, தொல்லையா அச்சிடி தூக்கமே போச்சுடி. தெரியாம ஒன்னு தெரிஞ்சே
அண்ணே இம்ச பண்ணுறானே என்ன ரொம்ப பாசந்தா ஏ மேலதா அவ உயிரே நாதா தெரியுமா அத சொன்னா உனக்கு புரியுமா சொல்லு சொல்லு ஏ செல்லம் செல்லம் நீ சொல்ல காட்டி தூக்கா செல்லம் தெரியாம பார்த்து புட்டேன் உன்ன தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்டேன் ஒரு கோட்டை கதவு திறந்து உள்ள போவம்மா வெள்ளம் கசக்குமா நான் இரும்புல செஞ்ச எறும்புடி இனி விடுகிற வரைக்கும் குறும்புடி அண்ணன் பார்த்தா என்ன கொல்லும் கொல்லும் அண்ணன் என்ன பிஸ்தா பருப்பா காதல் நான் ஏண்டி வெறுப்பா என் மேலதான் கைய வச்சா சங்க அறுப்பண்டி நடக்க போகுதோ எங்கு முடிய போகுதோ தெரியாம இப்போது நம்பரி அம்மா ஒரு ஆயோக்கிய ராஸ்கல் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அம்மா என்னாச்சு என்ன சொன்னா அவன் உண்மையே சொன்னான் உண்மையே சொன்னானா என்ன உண்மையே சொன்னான் பணம் வாங்கலன்னு சொன்னான் ஓ யோக்கிய ராஸ்கல் பொய் சொல்லிருக்கமா அவங்கிட்ட இனிமே யாராவது திரு பத்தி தப்பா பேசுவீங்க நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பிரியா டேய் வர சொல்ல வர சொல்ல அம்மா ஹலோ நீ உடனே கிளம்பி வாப்பா 1 வீக் ஆகுமே டேய் டேய் நோ பிட்டு புடு சார் 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 நான் பேசுறேன் சார் நான் பேசுறேன் ஏப்பா காசை வாங்கிட்டு பாப்பாட்டையா இல்லேன்னு சொன்னே எந்த காசு எந்த பாப்பா எந்த பாப்பா டேய் நான் டீல் பண்றேன்னு சொல்லிருக்கல்ல நான் டீல் பண்றேன் ப்ளீஸ் ஏப்பா சாரோட தங்கச்சி லவ் பண்ணியா ஆ பண்ண சார் தங்கச்சி மறந்துற சொன்னாரா ஆ சொன்னாரு அதுக்கு நீங்க என்ன கேட்டிங்க பணம் கேட்டேன் எவ்வளவு கேட்டிங்க 25 லட்சம் கொடுத்தாரா ஆ கொடுத்தாரு காசை வாங்கிட்டு பாப்பாட்ட என்ன சொன்னீங்க பணம் வாங்கலன்னு சொன்னேன் டேய் நான் பேசுறேன்ல நான் பேசுறேன்ல நான் பேசுறேன்ல நான் பேசுறேன் தம்பி மொட்டை மாடிக்கு வந்தீங்களா ஆ வந்தேன் சார் என்ன சொன்னாரு தங்கச்சி மறந்துருன்னு சொன்னாரு அதுக்கு நீங்க என்ன கேட்டீங்க பணம் கேட்டேன் கேட்டிங்களா எவ்வளவு கொடுத்தாரு 25 லட்சம் காசை வாங்கிட்டு பாப்பாட்ட போய் என்ன சொன்னீங்க பணம் வாங்கலன்னு சொன்னேன் டேய் டேய் இந்த பாரம்பரிய கடையா சொல்லிட்டு இருக்க டேய் 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 காதல விட்டுறேன்னு சொல்லி தான் காசை வாங்கிட்டு போறேன் அப்ப ஏண்டா என் தங்கச்சி கிட்ட அத சொல்லாம காசே வாங்கலன்னு போய் சொன்னேன் இத பாருங்க சார் உங்ககிட்ட காதல விட்டுறேன்னு சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்கினேன் உங்க தங்கச்சி கிட்ட சொல்லணும்னா அதுக்கு தனி ரேட் ஆகும் எவ்வளவு வேணும் திரும்பவும் சொல்றேன் பொருள் உங்களது நீங்களே விலைய சொல்லுங்க 10 லட்சம் மகிழ்ச்சி டா 100 ரூபா எதுக்கு ஆட்டோக்கு சாரி நான் சொந்தமா கார் வாங்கிட்டேன் திரு பிரியா வந்திருக்கடா உன்னை பார்த்துட்டு தான் போவேன்ட்டு உட்காந்துட்டு இருக்கடா ஹாய் பிரியா ஹாய் மறுபடியும் நீ ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டுக்கிறேன்
சொல்லு பிரியா. மறுபடியும் நீ பணம் வாங்கிட்டேன்னு எங்க அண்ணன் சொல்றான், ஆனா நான் நம்பல. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் சொல்றதே நம்புற, உங்க அண்ணன் சொல்றத நம்ப மாட்டேங்கிற. அப்ப நீ வாங்கினத ஒத்துக்கிற? நான் தான் நீ ஒளிஞ்சிட்டு இருந்த பார்த்தத பார்த்துட்டு தானே வந்தேன். எங்ககிட்டே டிராமாவா? நாங்கெல்லாம் மூணாம் கிளாஸ் படிக்கும் போதே முனிவர் வேஷம் போட்டவங்க. அப்பவே ஓல்ட் ஸ்கூல் கிளாப்ஸ், இங்கிலீஷ் டீச்சரே எந்திரிச்சு நின்னு கை தட்டினாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. அப்ப என்ன உயிருக்குரிய காதலிச்சது? உங்க அண்ணன் என்ன கொன்னூறு வேங்குறான். யோசிச்சு பாரு, நான் மட்டும் உங்க அண்ணன் கொடுத்த பணத்தை வாங்காம காதல் ஒரு காவியம், அலைகள் உவதில்லை, கடலோர கவிதைகள்னு வசனம் பேசிட்டு இருந்தேன்னு வையே, வேற எவங்கிட்டயா 2 லட்சம் ரூபா கொடுத்து என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவு ஏன்? எங்க வீட்டுல வெறும் 2000 ரூபா கொடுத்தா போதும். எங்க அப்பாவே என் சோத்துல வெஸ்ட வச்சு என்ன கொன்னுருவாரு. என் சைடு அவ்வளவு வீக்கு. பிரியா, நான் போயிட்டா எத்தனை நாளைக்கு அழுவ? ஒரு மாசம், 2 மாசம், அதுக்கப்புறம் உன் மனசு மாறதுக்கு உங்க அண்ணன் ஒண்ணு அமெரிக்கா அமைச்சிருவான். போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இந்தியாவை மறந்துடுவ. இம்மோ பெரிய இந்தியா, அதே மறக்கும் போது அதுல தம்மா தூண்டுனா என்னையா ஞாபகம் வச்சுக்க போற? காசு வாங்கிட்டு காதுல வித்த நீ பேசுறியா? நல்ல ரேட் வந்துச்சு கொடுத்துட்டேன். வேற என்ன பண்ண சொல்ற நீ? இந்த உடம்ப வச்சுட்டு சண்டையெல்லாம் போட முடியாதுமா? அப்ப காதல் மரம் மாதிரி காத்தடிச்சால போகாதுன்னு? பிரியா, காத்தடிச்சா பரவாயில்ல, புயல் அடிச்சா புடுங்கிட்டு போயிடும். பிரியா, அப்ப என்னதான் உன் முடிவு? என்ன பெரிய முடிவு? வழக்கமா நீங்க சொல்லுவீங்க நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு. வழக்கத்துக்கு மாறா நான் சொல்றேன், நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்ன பிரியா? ஐயோ, இங்க பேங்க் ஆஃப் பரோடா எங்க இருக்கு? தெரியல சார். நம்பர் 52 திருமலை பிள்ளை ரோடு. 52 ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா போய். ஆமா ஆமா. ஓகே, தேங்க்ஸ். என்ன திரு, உனக்கு செக் கொடுத்துட்டேன்னு பணம் போட வந்தா பேங்க் காணும் சுடுகாடா இருக்கு. நேத்து இருந்த பேங்க் இன்னைக்கு இல்ல. உன் காதல் மாதிரி இது வரைக்கும் போலி செக் தான் பாத்திருப்ப, இது பேங்கே போலி. ஏய், நாங்க கொடுத்த செக் பேங்கா பரோடா இல்ல, பேங்கா புரூடா. இவர் லவ் பண்ணுவாரா அது வேணாம்னு சொல்றதுக்கு காசு கேட்பாராம். அது என் கிட்ட சொல்றதுக்கு ஒரு ரேட்டு, என் தங்கச்சி கிட்ட சொல்றதுக்கு ஒரு ரேட்டு, டிசைன்ஸ் தான் நான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போமா? அது கூட பரவாயில்லைங்க, ஆட்டோக்கு 100 ரூபா வாங்கினா பாருங்க. அதை நினைச்சு அடுத்த ராத்திரி நான் அழுதுருக்கேன் தெரியுமா? எனக்கே பிளாக்மெயிலா? டேய், நான் பிறக்கும் போதே பிசினஸ் மேன். நீ கணக்கை எழுதிட்டு ஆன்சர் போடுவேன். நான் ஆன்சர் போட்டுதான்டா கணக்கே எழுதுவேன். 15 கிலோ எலும்பு, 10 கிலோ சதையை வச்சு ஆட்டமா போடுற, இத்தோட நிறுத்திக்கோ. இல்ல இங்கே ஒரு கேவலமான இடமா பார்த்து புதைச்சிடுவேன். இது நான் பாக்குறது தான் ஹை கிளாஸ், இறங்கனேன்னு வை. உன்னை விட லோ கிளாஸ். This method of testing eliminates the operator from the receiver's abuse. So here you go. Sir? Any person... Collector, I'll tell you. Oh, excuse me. Solunga, sir. Vasamalare, anvil vila inda vasamalare. Collector. Yaarunga ya? Kural. Therila. Thirukural. Hey, vetti paila. Kaspalam, kaspalam. Yandha nerathar phone pannanum theri. Oh, I'm sorry. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க குரு சார். அது அங்கேயே நான் உண்மையை சொல்லியிருப்பேன். கையில கண்ணு வேற வச்சிருப்பீங்க, எமோஷன்ல எடுத்து என்ன போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோ மோஷன்ல போயிருப்பேன். அதான் அமைதியா வந்துட்டேன். என்னடா வேணும் உனக்கு? லவ் பண்ணும் போது நானும் உங்க தங்கச்சியும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் நிறைய இருக்கு குரு சார், வித் கிளாமர். என்னடா சொல்ற? செக்ல போட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு போட்டோவை வாங்கிக்கோங்க. தரலன்னா? குருவின் தங்கை திருவுடன் காதலா குமரகிறார் குரு.
நெட்ல போட்டேன்னு வச்சுக்க, மவனே உன் நட்டு கழன்றான். டேய் டேய், அப்புறம் உன் தங்கச்சிக்கு லோக்கல் இல்ல, ஐஎஸ்சி ல கூட மாப்பிள கிடைக்க மாட்டான். எங்க வரணும்? பேங்க் ஆஃப் புருடா. புரியல? சேம் லொகேஷன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஜஸ்ட் இப்பதான் தெரிஞ்சிருந்தா ஒரு ஆப்னர் லேட்டா வந்திருப்பனே. அது என்ன சொன்னீங்க? 15 கிலோ எலும்பு, 10 கிலோ சதையா? ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். இவரு செக்க குடுப்பாரா? நாங்க எடுத்துட்டு வந்தா சுடுகாடா இருக்குமா? கேட்டா பேங்க் ஆஃப் புருடான்பாரா. கேக்குறவன் கெனப்பயலா இருந்தா கே பி சுந்தராம்பாள் ஆர் பி சௌத்ரி படத்துல ஹீரோயினா நடிக்குதுன்னு சொல்லுவீங்களே. அது என்ன சொன்னீங்க? முதல்ல ஆன்சர் எழுதிட்டு அப்புறம் கணக்கு எழுதுவீங்களா? குரு சார், கணக்கு தப்பா வரும் குரு சார். முதல்ல கணக்கு எழுதிட்டு அப்புறம் தான் ஆன்சர் எழுதணும். ஆ டேய், போட்டோவை கொடுறா, பணத்தை கொடுங்க. இந்தா எண்ணி பாத்துக்க. தங்கச்சி மேட்டர்ல ரெண்டாவது வாட்டி ரிஸ்க் எடுப்பீங்கன்னு எனக்கு தோணல. போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் கட்டாக்காம பாத்துக்குங்க. வரட்டா? என்ன சொன்ன? மூமூளை மட்டும் 1 கிலோ 500 கிராம். மரியாதையோட பொட்டி அங்க வச்சுட்டு என் காசுல வாங்கின கார் எங்கேயே விட்டு அப்படி ஒரு ஷேர் ஆட்டோ புடிச்சு ஓடி போயிடு. இந்த பயவுளை எல்லாம் உயிரோட விட கூடாது, போட்டு தள்ளுங்க பாஸ். டேய், எதுக்கு சிரிக்கிற? இந்த மாதிரி எல்லாம் ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வரும்போதே கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் உயிருக்குதான் ஆச்சுன்னா அடுத்த நாளே உங்க வீட்டு முன்னாடி போலீஸ் நிக்கும். இது முக்கிய குற்றவாளி முத்துகிருஷ்ணன் தானு உங்களை சேர்த்திருக்கேன். ஐ அம் ஜஸ்ட் அசிஸ்டன்ட். இத மனசுல வச்சுக்கறீங்க, கண்ண கீழ இருக்குங்க. தங்கச்சி வாழ்க்கைய பார்த்தா முத்துகிருஷ்ண வாழ்க்கைய முடிச்சிரலாம் போல இருக்கு. கம்ப்ளைன்ட் டூப்ளிகேட் காப்பி. குரு சார், நீங்க இறங்கினாதான் லோ கிளாஸ், நாங்கெல்லாம் இருக்கிறதே லோ கிளாஸ். பட்டா கலைஞரின் 2 ரூபாய் திட்டம், மக்கள் அமோக வரவேற்பு. என்னங்க இது? கமிஷன் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி தமிழ் முரசு பேப்பர் கொடுத்துட்டு போறேன். த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தே ஜோ பிரகஸ்பதே த்ருவந்த இந்திரஸ்திராக்னிஸ்வரா சந்தாரயதா த்ருவம். வாங்க சித்தர், எழுந்து வந்து உங்க கையால் இந்த கல்லை ஸ்தாபிதம் பண்ணுங்க. நீங்க ஆரம்பிக்கிற தொழில் அமோகமா வரும். அட்சதையை போட்டு பிரார்த்தனை பண்ணீங்க. வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர் திரு திருக்குமரன் அவர்களை சந்திக்க போறோம்.
ஹலோ மிஸ்டர் திரு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே திரு, இந்த சின்ன வயசுல ரொம்ப பெரிய பிசினஸ்மேனா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த குறிக்கோள் உங்களுக்கு எப்படி வந்தது? பொதுவா எல்லாரும் உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஆனா நான் உலகம் என்ன சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். டேய் டேய், பெரிய பிசினஸ்மேனா வருவாங்க. சரி, நீங்க இந்த அளவுக்கு பெரிய பிசினஸ்மேனா வளர்ந்ததுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கா? பொதுவா எல்லாரும் ஒண்ணாம் தேதி ஆனா சம்பளம் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனா நான் நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைச்சேங்க. கேட்டி இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை உழைப்பு உயர்வுங்க. இன்றைய இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்ல சீக்கிரமா முன்னேறதுக்கு ஏதாவது ரெண்டு டிப்ஸ் நானே சொல்லணும் நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. அடுத்தவன் காசுல 10 பைசா காசுபட கூடாதுங்க. புரியற மாதிரி சொல்லுங்கல. வேணாங்கற அடுத்தவன் காசு நமக்கு எதுக்குங்கற. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அம்மா கண்ணு சௌக்கியந்தா. பார்க்கத்தான் சின்ன பையன் தானுங்க, உங்க புட்டுக்கு சின்ன சாவி நானுங்க. நாட்டுக்கு நல்ல பையன் தானப்பா, எனது கூட்டுக்கு கள்ள சாவி நீ அப்பா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அம்மா கண்ணு சௌக்கியந்தா.
ஹாப்பி தீபாவளி சார். தேங்க் யூ சார். ஹாப்பி தீபாவளி சார். தேங்க்ஸ் சார் மச்சான். நமக்குள்ள என்னடா தேங்க்ஸ். சந்தோஷமா இருக்கடா மச்சான். திரு போன தீபாவளிக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு இருந்தோம். இந்த தீபாவளிக்கு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டோம். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். நாளைக்கு மறக்காம வீட்டுக்கு வந்துரு. வரேன்டா. ஏய் வரேன்டா வரேன்டா வரேன். நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு எங்க வீட்டுல தான். அம்மா சொல்றாங்க கண்டிப்பா வந்துடணும். வரேன்டா எல்லாரும் வீட்டுக்கு. ஓகேடா வீட்டுக்கு வந்துடுறேன். பை. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே தம்பி. நல்லா இருக்கமா. பை. வாங்கம்மா இந்தாங்க. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கு தம்பி. எனக்கு பிறகு உனக்கு யாரு இருக்காங்களோன்னு நினைச்சேன், ஆனா இனிமே அந்த கவலை எனக்கு இல்ல தம்பி. நாளைக்கு நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும்ப்பா. வரேம்மா. பே பே வரப்பா. சரிம்மா. என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி புஸ்வானே இது, வெடி பத்த வேடா. சாமி பயப்படாம வெயி. ஹாய் சாமி. ஹாய் ஊர்மிளா. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. ஹாப்பி தீபாவளி ஆன்ட்டி. தேங்க் யூ. வெடி இங்க. டேய் எவ்வளவு நேரம்டா சாமி இப்படி பயப்படுற? ஆமா எனக்கு அண்ணனோ நம்ம சொன்னா எங்க கேக்குறோம். தெரிஞ்சே வரலையே.
வணக்கம் முத்துகிருஷ்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மனைவிகள் குழந்தைகள் நலமா? சார் எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை சார், நம்மள பிரிக்கிற பிளான் பண்றான் சார். சார் கழிவுன பார்த்துட்டானே. சர்வே எண் 39 சோழிகநல்லூர் சந்திரமோகன் என்பவருக்கு சொந்தமான 8 ஏக்கர் காலி நிலம் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் மற்றும் வட்டிக்காக ஏலம் விடப்படுகிறது. குறைந்தபட்ச விலை 35 லட்சம் ரூபாய். மேற்கொண்டு கேட்பவர்கள் கேட்கலாம். 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், 75 லட்சம். யா 75 லட்சம், 75 லட்சம் ஒரு தரம், 75 லட்சம் ரெண்டு தரம், 75 லட்சம் மூணு தரம். வர முத்துகிருஷ்ணன். டேய், இந்த பிசினஸ்ல எனக்கு 25 லட்சம் ரூபாய் லாஸ். ஆனாலும் உன்னை பேச விடாம நான் ஜெயிச்ச பத்தியா? அதான்டா பிசினஸ் மேன். பிசினஸா குரு சார்? நாங்கெல்லாம் பஸ்லயே பிளாக் டிக்கெட் வித்தவங்க. நீங்க பேசி உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் லாஸ். நான் பேசாம எனக்கு 25 லட்சம் ரூபாய் லாபம். எப்படி இப்ப ஏலத்துல எடுத்தீங்களே, அது வேற யார் நிலமும் இல்ல. ரொம்ப நாளா விக்க முடியாம இருந்த எங்க அப்பாவோட நிலம் தான். ஓ பாருங்க, அங்க சந்தோஷமா சைன் போட்டுட்டு இருக்காரு, அவர் தான் எங்க நைனா. அப்ப 25 லட்சம் எங்களுக்கு ஃபைனா? அது ரொம்ப நாளா எதுக்கும் தேராத நிலத்தை எப்படா விக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருந்தாரு எங்க டேடி. சரி நான் தான், தரைக்கு மேல தண்ணி ஓடுது, தரைக்கீழ தங்கம் இருக்குதுன்னு ஒரு வதந்திய கிளப்பி விட்டேன். யாருமே வராதப்பா யோசிச்சிருக்கணும், ஏரியா ரொம்ப வீக்குன்னு. சாமி நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. ஏய் மத்தாச்செல்லாம், சொல்லுங்க குரு சார். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டே. இத கூட கண்டுபிடிக்கலனா இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்து சேர்க்க முடியுமா? அதுக்கு தாண்டி வருது ஆப்பு. புரியலையே. கதறு வேட்டு சட்டை போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. ஆனா பெரிய ஆளானோட நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. என்னடா திருக்குறளை காணும், 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் உனக்குன்னு ஒதுக்கிருக்க. புரியலையா? இனிமே உனக்கு எதுவுமே புரியாது. குரு நின்னு பாத்திருப்ப, நடந்து பாத்திருப்ப, விளையாடி பார்த்தது இல்லையா? இது குரு விளையாடு. இந்த குரு உட்கார்ந்த இடத்துல இருந்த அடிப்பாண்டா. அப்படியே உன் ரைட்ல பாரு. We are from the Income Tax Department. We want to search your place. ஹலோ குரு சார், குரு சார் நான் திரு பேசுறேன். என்ன பயந்துட்டியா? சார் காப்பாத்துங்க சார். ஆமா, வந்தவங்க எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேசிருப்பாங்களே, எப்படி சமாளிச்ச? மிஸ்டர் திரு, உங்க ஆபீஸ டோட்டலா சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். உங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், எல்லா அக்கௌண்ட்ஸும் கிளியரா இருக்கு. பட் வி வாண்ட் டு நோ த சோர்ஸ் ஃபார் திஸ் பிசினஸ். இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்துச்சு? பேங்க்ல லோன் வாங்கினதுக்கு எந்த எவிடன்ஸ் கிடையாது. Then how is this possible? Come on, tell us. Please come out. Speak out. Jawab do. Where is the proof? Tell me. Solluga. Eduvar nalenga boss dhaan kekkanum.
யாரு உங்க பாஸ்? நம்பிக்கை, நாணயம், கைராசி. மச்சி, நீ போட்டது குரு விளையாடல், நான் போட்டது திருவிளையாடல். எது குரு உட்கார்ந்த இடத்துல இருந்தே அடிப்பாரா? திரு அடிச்சுட்டு தான் உட்காரும். என்ன சொன்ன? ரைட்ல பாக்கணுமா? மவனே உன் லெப்ட்ல பாரு. மிஸ்டர் திருக்குமரன் உங்களை தான் தன்னுடைய பாஸ் சொல்றாரு. உங்க பிசினஸ் தான் அவர் கவனிக்கிறாராம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க பேர்ல தான் எல்லா பிசினஸும் நடத்துறாரு. அதுக்கு ரெக்கார்ட் சார், ஊர்ல 1008 குரு இருப்பான் சார். அதெல்லாம் நான் ஆக முடியுமா? அந்த ஆபீஸ்ல சாமி போட்டோக்கு பதிலா உங்க போட்டோ தான் வச்சிருக்காரு. எதிர்த்து டீ கடையில த்ரிஷா போட்டோ வச்சிருக்கான். அதுக்கு த்ரிஷா கடை ஆயிடுமா? போட்டோல ஒரு மேட்டரா சார். எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஐடி ரைட் வரதா? நீங்க திருவுக்கு போன் பண்ணி சொன்னீங்களா? இல்ல சார். நாங்க இங்க வரதா திரு உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரா? இல்ல சார். அப்ப உங்க செல்ல கொடுங்க. ஐயோ, ஆமா சார். வாட் இஸ் திஸ்? என்ன ஒரு ஆமாங்கறா? நீங்க இல்லங்கறீங்க சார். அது தங்கச்சி பிரியா லவ் மேட்டர் சார். அது வேற டீலிங் சார். என்ன டீலிங் சார்? அது டெல் மீ ஃபேமிலி இஷ்யூ, पर्सनल மேட்டர் ப்ளீஸ். ஓகே, தட்ஸ் पर्सनल. நவ ஆன்சர் மீ. நீங்க திருவுக்கு பணம் கொடுத்தீங்களா? ஆமா சார். ஐயோ, இல்ல சார். என்ன இப்ப நீங்க ஆமாங்கறீங்க, அவர் இல்லங்கறாரு சார்? அது ஆமா சார், கொடுத்தோம் சார். அப்ப எதுக்காக கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கா சார்? இல்ல சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. இட் இஸ் a taxable income. சொல்லுங்க சார். சொல்லுங்க. கம் ஆன், டெல் மீ சார். உண்மையே சொல்லுங்க. எதுக்காக கொடுத்தீங்க? நீ ஏதோ சின்ன பையன் டெவலப் ஆகட்டும்னு கொடுத்த அந்த பணத்துக்கு யார் டாக்ஸ் கட்டுறது? நான் கட்டுறேன். நான் கட்டி தொலைக்கிறேன். ப்ளீஸ், நான் கட்டுறேன். ஓகே, இட்ஸ் ஆல் ஃபார் தி ப்ராப்ளம். ப்ராப்ளம் சால்வ் தொலைப்பு. ரொம்ப யா. தேங்க் யூ. கம் ஆன், லெட்ஸ் கோ. டேய், அது என்ன அமௌண்ட் பார்த்து கட்டிடு. ஏங்க, அவே இன்கம் கே டாக்ஸ் கட்ட மாட்டறேன். நீங்க அடுத்த இன்கம் டாக்ஸ் எடுத்து சொல்றீங்க. என்னது செய்யடா? எனக்கு மட்டும் 100 ரூபாய் கணக்கு பாருங்க. காலையில இருந்து காலேஜ் கூட போகாம உன் கூட தானே இருக்கேன். காலேஜ் போய் என்ன பண்ண போற? எக்ஸாம் என் கூட இரு பிரியா. பாப்பா அது கிளம்பும் கிளம்பும். சரி, வீட்ல தேடுவாங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். எதுக்கு? மழை வரும் நினைக்க கூடாதுல்ல? கூட என்ன கிண்டலா? இவ்ளோ ஹாட்டா இருக்கு, மழை வரும்ங்கற அதெல்லாம் ஒண்ணும் வராது. வரும் வராது, நான் கிளம்புறேன். காலையில டிவில சொன்னாங்க மழை வரும்னா. வராது.
பாராசூட்டு ஏறி வந்து பாப்பேண்டி நீ வீட்டில் குளிச்சா பாக்கும் ரெண்டு கண்ணும் காலி நீ சொன்ன வார்த்தை தான் பலிச்சா ரக பிரிச்சு புத்தி பேண்டி உன்னை எலுமிச்சம் போல உரி பேண்டி கொல்லாதடி மதுரை ஜில்லா மச்சாந்தாண்டி ஏ ஜாதகத்தில் குரு சாந்தாண்டி கொள்ளம்மா நான் தொத்தை கொள்ள இங்கிருந்து கப்பல் வருமா நீ சொன்ன ஊட்டுக்கார சார் இவர் பேர் நரேஷ் குமார் அமெரிக்கால டாக்டரா இருக்காரு மந்த்லி 4 lakhs இன்கம் சார் நெக்ஸ்ட் சார் இவர் பேர் ராகுல் சர்ஜன் லண்டன் யோ எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி நான் நினைச்ச உடனே அடுத்த 10 நில இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிளை பாரு சார் இவரை பாருங்க சார் இவர் தான் அடுத்த அம்பானின்னு பப்ளிக்ல பேசிக்கிறாங்க சார் சார் இவர் பேர் திரு சார் வளரும் இளம் தொழிலதிபர் சார் ஆனா இவருக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னே தெரியல சார் எங்க இருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியும் அண்ணே பிசினஸ்ல பின்னி எடுக்கறாருங்க எடுப்பாரு எடுப்பாரு டேய் இவனை தவிர வேற யாரா இருந்தாலும் என் தங்கச்சிக்கு ஓகே அந்த அமெரிக்க மாப்பிளை ஓகே பண்ணு ஏய் தஞ்சாவூர் தவிழ் கும்பகோணம் வெத்தலை செட்டிநாடு சமையல் மதுரை மல்லி திருநெல்வேலி அல்வா கரும மாப்பிளை மட்டும் இந்தியாவில் கிடைக்கல அமெரிக்காவில் பார்த்துருக்கான் தேங்க்யூ வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சார் டேய் 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 கல்யாணம் முடிட்டா அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி முதல்ல கல்யாணம் முடியுதான்னு பாருங்க இந்த மிலிட்டரியா வெயிட் அண்ட் சி வாட் வெயிட் அண்ட் சி பிரியா பிரியா என்னங்க என்ன விஷயம் பிரியாக்கு மாப்பிளை ஓகே குடி சீக்கிரத்தில் மேரேஜ் பிரியா அண்ணா என்னாச்சுமா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் என்ன விஷயம் சொல்லு நான் ஐ லவ் யூ சொன்ன அன்னைக்கு அவ என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டான் இதையே முன்னாடியே சொன்னேன் பிரியா நம்ம கல்யாணம் பண்ண விஷயத்த நான் சொல்ற வரைக்கும் உங்க அண்ணன் கிட்ட சொல்லாத ஏன் திரு இல்ல வீணா உங்க அண்ணனால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் அதான்
சரி சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். நான் சாமியா நினைக்கிற உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணுமா? ப்ராமிஸ். உன் மேல சத்தியம் பண்ணிட்டேன். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உண்மையை மறைச்சிட்டேன். இதுக்கு மேல என்ன ஆகணும்? எங்க அப்ப அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? டேய் எதுக்கு அமௌண்ட்? என்னங்க நீங்க, அவ பொங்கலுக்கே வெடி வெடிப்பான், தீபாவளி கிடைச்சா விடுவானா? அவனுக்கு போன் போடு. நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கிங் கிங் கிங். நீங்கள் டயல் செய்த திருவின் எண் மீண்டும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஏங்க செல்போன் கம்பெனில சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா பேருமா சேர்த்து சொல்லுவாங்க. அவன் ஆபீஸ் எங்க? மவுண்ட் ரோட். இஷ்டப்பட்டு அடுத்து வர அவளுக்கு கல்யாணம். மரியாதையா நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட எவிடன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு மனப்பூர்வமா பிரியாவை நாம விவாகரத்து பண்றேன்னு கையெழுத்து போடு. முடியாது சார். கையெழுத்து போடுறா? முடியாது சார். ஏய் கையெழுத்து போடுற? முடியாது சார். போடுங்க. போடு. போடுறா? போடு. பிரியா இதுவரைக்கும் நான் உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கேனா? இந்த வீடு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டிருக்கேன். ஏன் என் கல்யாணம் கூட உனக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்தது? நான் எப்போ எதை செஞ்சாலும் உன் மனசுல வச்சுதானே செய்யறேன். அப்போ ஏன் என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? பிரியா உன் அண்ணன் இது வரைக்கும் எதுக்காகவும் யாருகிட்டயுமே நின்னது கிடையாது. ஆனா உனக்காக அவங்கிட்ட எவ்வளவு அவமானப்பட்டாருன்னு எனக்கு தாமா தெரியும். உன்னோட பெத்தவங்க இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பாசமா இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அவனை நீ மறந்துதான். இது நான் எடுத்த முடிவில்ல, திரு எடுத்த முடிவு. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட் நீ வேண்டான்னு சொல்லி அவன் கையெழுத்து போட்ட டைவோர்ஸ் பேப்பர்ஸ். மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதெல்லாம் முடியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு வாரத்துல முடியும். ட்ரை பண்றேன் சார். ட்ரை பண்றலாம் இல்ல, முடியணும். ஓகே.
பிரியா இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனால இனிமே என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கு சார். இது பாரு, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரிஜினல் சர்டிபிகேட் தூக்கிடு. 21, 22, 23, 24 எந்த கல்யாணம் நடக்கல சார். நடந்திருக்கு சார், இந்த பாருங்க சர்டிபிகேட்ல கூட அந்த ரேட் தான் போட்டுருக்கு. நல்லா பாருங்க சார். என்ன சீல் சார் இது? சரவணா ஸ்டோர், ரங்கநாதன் தெரு, டி நகர்னு போட்டிருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ், ரங்கநாதன் தெருவா? ஏங்க அவன் கொடுத்த மேரேஜ் சர்டிபிகேட் போயிங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சீல் போட்டுருங்க. சரவணா ஸ்டோர்ஸ் அதாங்க ஜொலி ஜொலிக்குதே பிரம்மாண்டமா. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. கல்யாண சர்டிபிகேட் டூப்ளிகேட்டா கொடுத்துருக்கான். இவன் என்ன பண்ணலும் செய்வா, அடங்க மாட்டாய். என் தங்கச்சிக்காக எவ்வளவோ செஞ்சிட்டேன். ஒரே ஒரு கொலை இல்ல முத்தகிருஷ்ணன், இவன் ஒரு கிரிமினல், நிம்மதியா இருக்க விட மாட்டாய். பிரியா கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள உயிரோட இல்ல சார் வந்து இல்ல, என் தங்கச்சி சந்தோஷம் தான் முக்கியம். கொன்னுடா அவன. Yeah.
போன என்னடா கேக்குற போடா சார் சார் ஒரு நிமிஷம் போடா போங்கற நீங்க அனுப்புன ஆளுங்களை அடிச்சு எனக்கு உங்களை அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது என்ன ஏதாவது கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைக்கிறியா எல்லா உண்மையும் சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் சார் என்னடே உனக்கும் பிரியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தான் காசை வாங்கிட்டு போனேன் அப்புறம் ஏன்டா இங்க வந்தேன் நான் பணம் வாங்குனது பிரியா விட்டு போறதுக்காக இல்ல என் காதல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க தானே சார் சொன்னீங்க உங்க தங்கச்சி கூட வாழணும்னா கார் வேணும் வீடு வேணும் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வேணும்னு அதெல்லாம் இப்ப என்கிட்ட இருக்கு டேய் அதெல்லாம் உன் சொந்த காசுல செஞ்சிருக்கணும் காசு இல்லையே சார் எனக்கும் வாழ்க்கையில பெரிய பிசினஸ்மேன் ஆகணும்னு இருந்துச்சு சம்பாதிக்கிற திறமை இருந்துச்சு ஆனா அந்த திறமையை வெளியே கொண்டு வர யாரும் சான்ஸ் தரலையே சான்ஸ் கிடைச்சாதான் சார் சச்சின் டெண்டுல்கரே பிசினஸ் பண்ணலாம்னு எங்க அப்பாட்ட பணம் கேட்டேன் மண்ணை நம்பி பணம் போட்ட அவரு என்ன நம்பி தரல சரின்னு பேங்க்ல போய் லோன் கேட்டேன் கேரண்டி இருக்கா செக்யூரிட்டி இருக்கா ஷியூரிட்டி இருக்கா ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டாங்க சிங்கிள் டீக்கே வழியில் அதை என்கிட்ட இத்தனை டீ கேட்டா எப்படி சார் மாட்டை நம்பி லோன் தர நம்ம ஊர்ல மனுஷனை நம்பி யாரும் தரதில்ல சேட்டு கடை வரைக்கும் போய் பார்த்துட்டேன் 2 கிராம் மோதிரத்துக்கு இருக்கிற மரியாதை எங்களை மாதிரி படிச்ச பசங்களுக்கு இல்ல உங்க தங்கச்சியை நான் லவ் பண்ணேன் எனக்கு அறிவு இருக்கா திறமை இருக்கா உங்க தங்கச்சி நல்லா பார்த்துப்பேனா கேட்டீங்க செட்டில் ஆயிட்டுனா தானே பாத்தீங்க செட்டில் ஆனாதான் காதல் கல்யாணம் 20 வயசுல யாருக்கும் கல்யாணம் நடக்காது சார் ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் தான் கூட்டிட்டு வாக்கிங் தான் போக முடியும் வாழ்க்கை நடத்த முடியாது அன்னைக்கு என்ன சார் சொன்னீங்க உங்க தங்கச்சி ஒரு நாள் சாப்பிட நான் 1 மாசம் சம்பாதிக்கணுமா இன்னைக்கு நான் 1 நாள் சம்பாதிச்சா உங்க தங்கச்சி 1 மாசம் சாப்பிடலாம் நானும் உங்களை மாதிரி ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளா வந்து உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா என்கிட்ட உங்களை மாதிரி அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இல்ல சார் என்கிட்ட இருந்த ஒரே சொத்து என் காதல் மட்டும்தான் காதல் அடமானம் வச்சேன் பணம் வாங்க அந்த பணத்தை வச்சு நிறைய சம்பாரிச்சிருக்கேன் சார் இந்தாங்க சார் உங்க பணம் என் காதல திருப்பி கொடுங்க நான் பணம் வாங்கின வழி வேணா தப்பா இருக்கலாம் சார் நான் சம்பாதிச்சதெல்லாம் சரியான வழிதான் பிரியாவுக்காக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன் சார் அந்த வீடு கட்டி முடிச்ச உடனே உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி பிரியாவை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க தங்கச்சி நான் நல்லபடியா வாழ வைப்பேன் சார் எனக்கு பிரியா சம்பவத்தை விட உங்க சம்பவம் தான் முக்கியம் இதுக்கு மேலேயே என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா பிரியாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு என்ன மிரட்டி எழுதி வாங்கினீங்க நானே எழுதித்தேன் உன்னை எனக்கு பிடிக்கல உன்னோட பர்சனாலிட்டி உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கல ஒரு நல்ல பிசினஸ் மேனா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நீ நினைச்சிருந்தா என் தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்க உன்னோட கூட்டு போயிருக்கலாம் ஆனா ஏ சமதம் தான் முக்கியம் நீ இங்க வந்த பாரு உன் சென்டிமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு உன் வயசுல வேற ஒருத்தனா இருந்தா பணத்தை வாங்கிட்டு போய் காதல் பேரை சொல்லி குடிச்சு தொலைச்சிருப்பான் ஆனா மனசுல வெறிய வச்சுக்கிட்டு பிசினஸ்ல ஜெயிச்ச பாரு உன் காதல் எனக்கு பிடிச்சிருக்கு என்ன விட என் தங்கச்சிய நல்லா வச்சுக்கணும்னு நினைச்ச பாரு அந்த உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என் அண்ணன் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன பத்தி நீங்க ரெண்டு பேரும் நினைச்சு பாத்தீங்களா காதல் என்ன பொருள் அணி அடகு வச்சு விளையாட பிரியா நான் இவ்வளவும் பண்ணதே உன்னை வசதியா நல்லா சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட கேட்டேனா கார் வேணும் வீடு வேணும்னு அதெல்லாம் உன்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சதே காதலிச்ச காதலிக்கும் போது தெரியாது பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனசு தேடும் அப்போ உட்காந்து ரெண்டு பேரும் அழுறத விட இப்ப அழுதுட்டு அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் உங்க அண்ணன் மதிக்கிற மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை வந்து பாக்கணும்னு நினைச்சேன் அதனாலதான் பிரியா நான் உன்கிட்ட கூட சொல்லல நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்பு
தப்புதான் பிரியா, மன்னிச்சு. நீ இல்லாம நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? இனிமே நான் இல்லாம நீ வாழ்க்கை பூரா அழணும். நீ இப்ப என் மேல இருக்கிற கோபத்துல பேசுற, உன் மனசுல நான் தான் இருக்கேன். இல்ல, எப்பவும் என் மனசுல நீ தான் இருக்க. உன் மனசுல நான் இல்லங்கிறது உண்மையா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் தான் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தன் தாலி கட்டுறத பாக்குறது. நான் பாக்குறேன். பிரியா, கான்பிடன்ஸ் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதற.